ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பிராச்சீன் பத்திய சைனிக்கா அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னான கபீர் தாஸ் அதில் செகண்ட் சந்தர்ப்பு சகித் வியாக்கியா தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதனுடைய சாரான் அண்ட் ஃபஸ்ட் இஆர்சி இது ரெண்டுமே பார்த்தாச்சு இப்போ இதனுடைய செகண்ட் இஆர்சி சந்தர்பு சகித் வியாகியா கேஜி அதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் துயி ஜகதீம் கஹாந்தே ஆயே கஹூ கவனே பர்மாயா अल्लाह राम करीमा केसो हजरत नाम धराया गहना एक कनकते गहना इनी मह भावन दूजा कहन सुन्न को दुई तापिंग इक निमाज इक पूजा वही महादेव वही मोहम्मद ब्रह्मा आदम कहिये कहिए कोई हिंदू को तुरुक कहावे एक जर्मी पर रहिए वेद किव पड़े कुतुबा वे मौलना वे पांडे बेगरी बेगरी नाम धराये मटिया के पांडे कहिं कबीर वे दूनो भूले न पाय वे खसी वे घाय कटाव बदहीन जन्म गवाय ஸோ இப்போது நீங்கள் இது வந்து இது பார்த்துக்கோங்க இதில் இருக்கிற லைன்ஸ் வந்து ஒரு லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு சில லைன் வந்து மெமரியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேம் இங்கே கொடுத்துருக்கிறதே தான் நம்மளுக்கு வியாக்கியா சந்தர்ப்பில் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து அதை தெளிவாக படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் என்னென்னே பார்க்காம அங்கே போய் பட் பார்த்தீங்க எக்ஸாமில் அப்படின்னா உங்களுக்கு புரியாது வெறும் ஆன்சர் மட்டும் படித்தீங்கன்னா ஸோ கொஷினே நல்லா பார்த்துட்டு ஆன்சரையும் நல்லா படித்து புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் வந்து குழப்பம் இல்லாமல் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரியிற விதமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கே ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக படித்து நல்லபடியாக எழுதுங்க ஓகே இப்ப பார்க்கலாம் பிரசங்க இந்த பிரசங்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே இதா இருக்கும் இல்லையா ஒரே கபீர்தாஸ் எழுதிருக்காரு அப்படிங்கும் போது அதே ஒரே வருதுங்கும் போது எல்லாத்துக்கும் கவி பிரசங்கபாஸ்காக இது கபீர்தாஸ் அவர்களினுடைய பத்து கபீர்தாஸ் ஞானாஸ்ரய கவி தேவர் பக்தி மார்க்கத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆவார் ஆப் அப்படித்தேவர் படிக்காதவர் கபீர் கி ரச்சனா ஊங்கா சங்கலன் பீஜக் நாம்சே சே பிரசித்துகே கபீரினுடைய படைப்புகள் எல்லாம் ஒரு தொகுப்பாக பீஜக் அப்படின்ற பெயரில் புகழ் பெற்றிருக்கிறது பிரசித்திகை பீஜக்கே தீன் பாகுகை சாக்கி சபத் அவர் ரமைனி இதெல்லாம் அவருடைய அந்த பீஜக் அப்படின்ற அந்த ஒரு தொகுப்புல வந்தது இல்லையா அந்த தொகுப்பினுடைய மூன்று பாகு பிரிவுகள் சந்தர்ப்பு ஹிந்து அவர் முஸ்லமான் தோனோ அப்பினே பகவான் கோ படா மான்கர் லடா கர்த்தே ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய கடவுள் தான் பெருசு தங்களுடைய கடவுள் தான் பெருசு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி லடுத்தே கர்த்தே தே சண்டையிட்டு கொள்கின்றனர் கபீர் உண்மை ஏகத்தா லானா தே கபீர் வந்து அவங்க எல்லாரையும் ஏகத்தா ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு சாகத்தேத்தே விரும்பினார் இசி உத்தேசியமே உன் ஹோனே யகு பத்து லிக்காகை இந்த நோக்கத்தோட தான் வந்து இந்த பத்து எழுதப்பட்டிருக்கிறது இப்போ வியாக்கியா கபீர் பூச்ச்தே ஹேக்கி தோ பகவான் கஹான்சே ஆயே கபீர் வந்து கேட்குறாரு தோ பகவான் ரெண்டு கடவுளும் வந்து கஹாசே கஹான்சே எங்கிருந்து வந்திருக்காங்க கிஷ்ணே ஐசா தோகா தியாகை பகவான் யாரும் வந்து யாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம் ஏன்னா வந்து கடவுள் அப்படின்றவங்க யாரு எல்லாமே ஒண்ணுதான் ஏக்கு ஹி பகவான் உண்மையில சொல்ல போனா வாசுவமே உண்மையில சொல்லணும்னா ஏக்கு ஹி பகவான் பகவான்கை கடவுள்ன்றது ஒருத்தர் தான் உசி பகவான் கு கோயி அல்லாஹ் கேக்கர் புகார்த்தை தோ கோயி ராம் கெஹ்கர் ஹை உசி பகவான் அந்த ஒரே ஒரு தான் வந்து ஒருத்தர் வந்து அல்லா அப்படின்னு கெஹ்கர் புகார்த்தா அல்லான்னு கூப்பிட்டு அல்லான்னு அவரை அழைக்கிறாங்க தோயி கோயி ராம் கெஹ்கர் ஒரு சிலர் வந்து ராம் அப்படின்னு அழைக்கிறாங்க கிசினே உஸ்கா நாம் கரீம் ரக் தியா தோ கிசினே கேஷவ் ரக் தியா ஒரு சிலர் வந்து கரீம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னொரு ஒரு சிலர் வந்து கேஷவ் அப்படின்னு அழைக்கிறாங்க கை ஆபூஷன் பந்தேகை உன்கா அழக் நாம்கை நிறைய வந்து நிறைய அணிகலன்கள் ஆபூஷன் பந்தேகை நிறைய அணிகலன்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன அலக் உன்கா அழகல நாம்கை அதுக்கெல்லாம் தனித்தனியான பெயர்கள் இருக்குது மகர் சபி சோனி சேகி பந்தேகி ஆனால் அவ எல்லாமே வந்து தங்கத்தால் தான் உருவாக்கப்படுது இது நம்ம சாராஞ்சி ஆல்ரெடி படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுலேயே இது எல்லாமே வந்திருக்கும் ஓகேவா அதாவது நகை எல்லாமே வந்து வெவ்வேறு பேர்ல இருக்கலாம் செயின் கம்மல் வளையல் அந்த மாதிரி பட் எல்லாமே வந்து உருவாக்கப்படுவது தங்கத்தால் தான் சப்கா பக பாவ் ஏக் ஹீகை எல்லாம் எல்லா உணர்வுகளுமே ஒன்று தான் எல்லாமே வந்து ஒண்ணுதான் ஹிந்து அவர் முஸ்லமான் உசி பகவான் சே பிரார்த்தனா கர்த்தேஹே ஹிந்து லோக் உசே பூஜா அவர் முஸ்லமான் லோக் உசே நமாஸ் படுத்தா கேகே ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்கள் உசி பகவான் சே அவங்களுடைய கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க ஹிந்து மக்கள் வந்து உசே பூஜா அதை வந்து பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்து மக்கள் பூஜை செய்கிறது வந்து பூஜைன்னு சொல்கிறாங்க முஸ்லீம் மக்கள் அதை வந்து நமாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏக் ஹி பகவான் ஹே எல்லாமே கடவுள் தான் ஒரே கடவுள் தான் உஸ்கோ மகாதேவ் கெஹ்னேசே யா முகமது கெஹனேசே பிரம்மா யா ஆதம் ஆதாம் கெஹ்னேசே கோயி ஃபர்கா நஹீம் படுத்தா உஸ்கோ மகாதேவ் அந்த கடவுளை வந்து மகாதேவ் அப்படின்னு சொல்கிறதுனாலோ இல்லை முகமது அப்படின்றதுனாலோ இல்லை பிரம்மா ஆதாம் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஒரு ஃபர்கா நஹீம் படுத்தா எந்த ஒரு தவறும் இல்லை இஸ் தேஷ்மே கோயி அப்புனே கோந்து அப்புனே கோ துருக் இந்த நாட்டில் வந்து இந்த தேஷ் இந்த தேசத்தில் கோயி அப்புனே ஒரு சிலர் வந்து தங்களை ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க கோயி அப்னே கோ துருக் ஒரு சிலர் தங்களை முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க தோனோ ஆப்பஸ்மே லடுத்தேஹே ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஆப்பஸ்மே அவங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொள்கின்றனர் லடுத்தேகே மே கெஹ்தா ஆப் லோக் ஹோக்கர் ரஹியே நான் சொல்கிறேன் ஆப் ஒன்றாக வாழணும் ஹிந்து லோக் வேத் படுத்தேகே ஹிந்து மக்கள் வேதங்களை படிக்கின்றனர் மந்த்ர உச்சாரன் கர்ணிவாழை பாண்டி கெஹே ஜாத்தேகே மந்திர உச்சாரணை செய்கிறவங்களை வந்து நாம் அந்த பூசாரி அந்த பூஜை செய்கிறவங்க அப்படி அழைக்கிறோம் முஸ்லமான் லோக் குரான் படுத்தே ஹே முஸ்லீம் மக்கள் வந்து குரான் படிக்கிறாங்க உன்கே தர்ம சாஸ்திரி மௌலானா கேகே ஜாத்தேகே அவங்களுடைய சாஸ்திரி அவங்கள வந்து மௌலானா அப்படின்னு அழைக்கிறாங்க லோக் ஏக் ஹிமிசே கி பர்த்னே பனாத்தேஹே அவர் உன்கோ அலக் அலக் நாம் தேத்தேஹே மக்கள் வந்து ஏக்கு ஹி சே ஒரே மண்ணால் தான் வந்து கை பர்த்னே அதாவது நிறைய விதமான பாத்திர பண்டங்களை வந்து செய்கிறாங்க அவரு உன்கோ அழக் நாம் தேத்தேகே அவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அழகல தனித்தனியான பெயரை வந்து வைத்திருக்கின்றனர் உசி லோக் ஏக் ஹி பகவான் கே அழக் நாம் ரக்கர் லடுத்தேகே அதே போல தான் எப்படி வந்து பாத்திரம் வந்து ஒரே பொருளால் தான் செய்யப்படுது ஆனால் தனித்தனி பெயரை வச்சுருக்காங்களோ அதே போல் மக்கள் வந்து ஏக்கு ஹி பகவான்கே ஒரே ஒரு கடவுளுக்கு தான் அழகழகு நாம் தனித்தனியான பெயரை வச்சுருக்காங்க அதுக்காக சண்டையிட்டும் கொள்கின்றனர் ஹிந்து லோக் கோ காட்கர் காத்தேகே அவர் முஸ்லமான் லோக் கோ காட்கர் காத்தேகே ஹிந்து மக்கள் வந்து பக்ரி ஆட்டை வந்து வெட்டி காத்தேகே சாப்பிட்றாங்க முஸ்லமான் முள் முஸ்லீம் முஸ்லிம் மக்கள் வந்து காய்கோ மாட்டை காட்கர் காத்தேகை வெட்டி சாப்பிடுறாங்க இஸ்தர தோனோ பூல்கயே கி கருணாசே ஹி ஈஸ்வர் பிரசன்ன ஹோத்தேகே இந்த விதத்துல தோனோ ரெண்டு பேருமே வந்து பூல் மறந்து விடுகின்றனர் கருணை அப்படின்றது தான் வந்து கடவுள் வந்து பிரசன்ன ஹோத்தாகை சந்தோஷம் அடைவான் அப்படின்றத மறந்துடுறாங்க தோனோ ஹி அப்புனே ஜன்மு கோ பே பனாத்தேகே ரெண்டு மக்களுமே ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஜன்முகோ பேக்கார் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பேக்கார் ஒரு வேஸ்டா வந்து ஆக்கிடுறாங்க விசேஷத்தா கபீர் பகவான் கே நாம் பர் லடுனா பந்து கர்ணேகா உபதேஷ் தேத்தேகே கபீர் வந்து கடவுளினுடைய பெயரா லடுனா சண்டையிட்டு கொள்வதை பந்து கர்ணே ஸ்டாப் பண்ணுவதற்காக உபதேஷ் தேத்தேகே உபதேசத்தை வழங்குகிறார் கெஹனா ஏ கனக் தே கெஹனா இனி மஹ் பவுனா அவர் தராயோ இஸ் மட்டியா கே பாண்டே இன்மே திருஷ்டாந்த் அலங்கார்கே கெஹனா ஏ கணக் கே கெஹனா அதாவது நகை அப்படின்றது வந்து ஒரே பொருளால் தான் உருவாக்கப்படுது அதே போல கடவுள் அப்படின்றவங்களும் ஒன்று தான் அப்படின்றதையும் பேகரி பேகரி நாம் தராயோ வெவ்வேறு விதமான பெயர்களால் அழைக்கப்படுது இந்த மண்பாண்டங்கள் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரே பொருளால் தான் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி திருஷ்டாந்த அலங்கார் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு பொருளை வச்சு இன்னொரு ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த இந்த இயர்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஞாபகமா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை